அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இரண்டாவது இயல் இருக்கக்கூடிய கற்கண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் கற்கண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயங்கொழி சொற்கள். மயங்கொழி சொற்கள்னால் நம்ம தமிழில் வந்து எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரியான உச்சரிப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பும் சரி எழுத்துக்களும் சரி மாறும் பொழுது அது வேறு வேறு பொருளை தரும். அதுதான் வந்து மயங்கொழி சொற்கள். நம்மளுக்கு மயக்கம் ஏற்படுத்தக்கூடியது, குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மயங்கொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது வெளிச்சம் அப்படின்னா ஒளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒளி தான் சொல்லுவோம் இல்லையா. பட் அந்த எழுத்துக்கள் வந்து மாறும், அதோட மீனிங் பொருளும் மாறுது. இதுதான் வந்து மயங்கொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் அதை தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மலர் வளர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மலர் சொல்கிறாங்க, என்னப்பா இது உடனே அதுக்கு வளர், நீ தானே தவளையை கொண்டு வர சொன்னேன். ஸோ நீ தானே தவளையை கொண்டு வர சொன்ன அதுதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மலர் வந்து சொல்கிறாங்க. சரியா, அதுக்கு மலர் சொல்கிறாங்க, என்னது நான் தண்ணீர் பிடிக்க தவளை கேட்டால் நீ தண்ணீரில் வாழும் தவளையை கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நான் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு குடம் இருக்குல்ல அதை தவளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த தவளையை கேட்டேன், நீ என்ன பண்ணியிருக்க, தண்ணீரில் இருக்கக்கூடிய தாவி தாவி போகும் இல்லையா அந்த விலங்கு, அந்த ரெப்டைல் இருக்கும் இல்லையா ஊர்வன, அந்த தவளையை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது மலர் சொல்கிறாங்க, பால் குக்கர் கிட்டே நின்றுக்கிட்டே எதுக்கு மேலே இருக்கிற விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதற்கு வளர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அம்மா தான் சொன்னாங்க குக்கரிலிருந்து ஒளி வந்த உடனே அடுப்பை அணைக்கணும்னு, அதான் எப்போ விளக்கிலிருந்து ஒளி வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பால் குக்கர்கிட்ட நின்று எதுக்கு மேலே பார்க்கணும், விளக்கு வந்த ஒளி அதை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒளின்னு அவங்க அம்மா சொன்னது எதுனா பால் குக்கர்லேருந்து வரக்கூடிய சப்தம் இல்லையா. ஸோ இந்த ஒளி ஒளி அப்படிங்கிறது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அதையும் கேட்குறாங்க. அடுத்தது மலர் சொல்கிறாங்க, அட குக்கரிலிருந்து ஒளி அதாவது விசில் சத்தம் தான் வரும், ஒளி வெளிச்சம் வருமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒளி அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் இல்லையா, அதுவே ஒளி மேல் நோக்கு லகரம் போட்டிருப்பான் இல்லையா அந்த ஒளி சொன்னால் சப்தம்னு அர்த்தம். குக்கர்லேருந்து சத்தம் தான் வரும், பட் இவன் என்ன பண்ணிட்டுருக்கா, விளக்கு வெளிச்சத்தை பார்த்துட்ருக்கா. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாரு, மலர் கேட்குறாங்க, என்னப்பா இது வெறுங்கையை வீசிக்கிட்டு வர்ற, நான் கேட்டது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வளர் சொல்கிறாங்க, ஏன் இப்போ என்னாச்சு, நீ கேட்டதை தான் நான் கையிலேயே போட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மலர் சொல்கிறாங்க, அட நான் மீன் பிடிக்க வலையை சொன்னால் நீ கையில் போடுற வலையை சொல்கிறியே. அப்போது மலர் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. ஏன், ஏன்னா அவன் வலையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும் இவன் என்ன பண்ணியிருக்கான், தான் கையில் வலையில் போட்டிருக்கனே அது வலை தானேன்னு சொல்லிட்டு இவங்க பட்டுக்கு போயிட்டாங்க. பட் அதுக்கு வளர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ நான் இதை கேட்கல, மீன் பிடிக்கிறதுக்கு வலை கேட்டேன். ஸோ இந்த மேல் நோக்கு லகரம் போட்ட வலை அப்படின்னு சொன்னால் மீன் பிடிக்கிற வலை இல்லையா, தூண்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, வலை இருக்கும்ல வலை வீசுவோம்ல அந்த வலை. பொது லகரம் போட்ட லை வந்துச்சுன்னா அந்த வலை என்ன சொல்லுவோம், வளையல் வளைந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள், என்னப்பா எப்போவும் இந்த கரையில் தான் உட்காந்து படிப்பேன், இப்போ அந்த கரையில் போய் உட்காந்துருக்கிறியே அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதற்கு வளர் சொல்கிறாங்க, அம்மா தான் சொன்னாங்க அக்கறையில் படித்தா நல்லா முன்னுக்கு வரலாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா, அட அம்மா சொன்னது அக்கறையில் இல்லை அக்கறை, அதாவது கவனமாக படிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க, அதை போய் நீ அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. அதாவது மலருக்கு வந்து இந்த வித்தியாசங்கள் எல்லாமே தெரியுது இல்லையா, ஆனால் வளருக்கு தான் எதுவுமே தெரியல. எது எடுத்தாலும் வளர் வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவே செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வார்த்தையோட ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்களே உச்சரிக்கிறதோட மாற்றம் தெரியல, அதற்கான பொருள் வந்து சரியாக புரியலை சரியா. ஸோ அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அக்கறையாக படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ உடனே என்ன பண்ணிட்டா, அந்தாண்டு இருக்கக்கூடிய கரை ஓரத்தில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா வளர் சரியா. வளருக்கு சரியாக எதுவுமே புரியலை. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் மறுபடியும் மலர் கேட்குறாங்க, என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வளர் சொல்கிறாங்க, அப்பா தான் பனையை எடுத்துகிட்டு வா வேலி கட்டணம்னு சொன்னாங்க, அதான் இவ்வளவு உயரமாக இருக்கே இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் பாருங்கள் வளர் என்ன பண்ணுறாங்க, அப்பா வந்து பனையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க பனைமரத்தை போய் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ வேலி கட்டுறதுக்கு அப்பா பனையை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, இந்த பனைமரம் இவ்வளோ உயரமாக இருக்குன்னு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லி மலர்கிட்ட சொல்கிறாங்க.
பலர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அட போப்பா, எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிற. அப்பா சொன்னது பனை, டாக்கு அப்புறம் வரும் இல்லையா, டன் நகரம்னு சொல்லுவோம் இல்லையா, மூன்று சொல்லினான்னு சொல்லுவோம்ல, அந்த நை பனை. அதாவது மூங்கில். மற்றவங்க பேசுகிற பேச்சில் வர்ற சொற்களோட ஒழிப்பை நீ கவனமாக கேட்கணும். அதே சொல்லை நீயும் சரியாக ஒழித்து பழகணும். அப்போ தான் இந்த மாதிரி தவறெல்லாம் ஏற்படாது. சரியா? ஒருத்தவங்க சொல்லும்பொழுது அவங்க எந்த லா அல்லது எந்த ரா யூஸ் பண்ணி பேசுகிறாங்க, எதை பயன்படுத்தி பேசுகிறாங்கன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதற்கான பொருள் நம்மளுக்கு புரியணும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்மளும் பேசி பழகிக்கணும். அந்த மாதிரி சொற்களை வந்து பிழை இல்லாமல் நம்ம வந்து பேசணும். சரியா? தவறாக இந்த மாதிரி சொற்களை யூஸ் பண்ணோன்னு சொன்னால் தவறாக தான் பொருள் புரிஞ்சிக்கிட்டு தப்பாக தான் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். மேற்கண்ட உரையாடல்களை படித்தீர்களா? இவை படித்து சிரிப்பதற்கு மட்டுமல்ல, சிந்திப்பதற்கும் தான். நாம் பேசும்போதும் எழுதும் போதும் ஏற்படுகின்ற ஒழிப்பு பிழைகள்தான் இவை. இதனால் நாம் பொருளை புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும். இதனை தவிர்க்க நாம் தெளிவாகவும் சரியாகவும் ஒழித்து பழக வேண்டும். நமக்கு மயக்கம் தரக்கூடிய எழுத்துக்களை அறிந்து கொள்வோம். இந்த மாதிரி உரையாடல் வளர் மற்றும் மலர் பேசினதுலேருந்து மலர் வந்து எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வளர் வந்து எல்லா வார்த்தைகளையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான செயல்களில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா. எதாவது எடுத்துகிட்டு சொன்னாலும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வராங்க, மாற்றி மாற்றி செயல்களை செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சிந்திக்கிறதுக்கும் தான். ஸோ எந்த ஒரு வார்த்தை எழுத்தாக இருந்தாலும் அதை சரியாக ஒழித்து பழக வேண்டும். இந்த ஒளி அப்படிங்கிறதுலே நிறைய இருக்குது. ஒளி அப்படின்னு சொன்னால் ஒளிஞ்சு போயிருன்னு அர்த்தம், இல்லாமல் போவதுன்னு அர்த்தம். அதுவே ஒளினா சத்தம், ஒளி அப்படின்னு சொன்னால் வெளிச்சம். சரியா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு மயக்கம் தரக்கூடிய சொற்கள், நம்மளுக்கு குழப்பம் தரக்கூடிய சொற்களாக இருக்கும். அதனால தான் இந்த எழுத்துக்களை எல்லாம் வந்து மயங்கொழி எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் எதுதெல்லாம் மயங்கொழி எழுத்துகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தன்னகர அண்ணா, மூணு ஸ்ரீனான்னு சொல்லுவோம் இல்லையா அது. அதுக்கடுத்தது தன்னகர அண்ணா, தாக்கு அப்புறம் வரக்கூடிய அண்ணா அது. அதுக்கப்புறம் ரன்னகர அண்ணா, சரியா? கடைசியாக வரும் இல்லையா, ரண்ணா அது. சரியா? அடுத்தது பாருங்கள், மயங்கொழி எழுத்துக்களில் ரா ரா ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அந்த ரா இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரா, அந்த மரம் மரத்துக்கு வரும் இல்லையா, ட்ரீஸ் அந்த மரத்துக்கு வரக்கூடிய ரா வந்து இடையின ரகரம்னு பேர். அடுத்தது வந்து புறாவுக்கு வரக்கூடிய ரா இருக்கு இல்லையா, அது வல்லின ரகரம். அடுத்த லா மேல் நோக்கு லகரம், பொது லகரம் தெரியும் உங்களுக்கு. அடுத்து ழா அப்படிங்கிறது சிறப்பு லகரம். சரியா? நம்மளோட தமிழில் இருக்கக்கூடிய மயங்கொழி சொற்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நா தன்னகரம்னு சொல்லுவோம், ஏன்னா அது டாக் அடுத்து வரும். அதனால் அதே மாதிரி தாக்கு அடுத்து வரக்கூடிய நாவை என்ன சொல்லுவோம், தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சொல்லி நான் சொல்கிறோம் இல்லையா, அது ராக்கு அப்புறம் வரும், அதனால் ரன்னகரம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த சின்ன ரா அப்படின்னு சொல்கிறது வந்து இடையின ரகரம், ஏன்னா இடையினம்னு சொன்னால் இரலை வழலை சொல்லுவோம் இல்லையா, அந்த இடையின எழுத்துக்களில் வரக்கூடியது தான் இந்த ரா, அதனால் இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வல்லின எழுத்துகள். ஸோ வல்லின எழுத்துக்களில் வரக்கூடிய ரா இது, அதனால் இதை ரன்னகரம் அப்படிங்கிறது, இந்த ரா வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த லா வந்து மேல் நோக்கி தானே போடுறோம், மேலே பார்த்து, அதனால் இது வந்து மேல் நோக்கு லகரம் அப்படின்னு பேர். இது வந்து பொதுவாக இருக்கிறதுனால இது பொது லகரம் அப்படின்னு பேர். சரியா? ழா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சிறப்பு லகரம், தமிழுக்கே உள்ள சிறப்பு இந்த ழா. சரியா? இந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப நன்கு ஒழித்து பழக வேண்டும். இவ்வெழுத்துகள் இடம்பெற்றுள்ள சொற்களின் பொருள் வேறுபாடு உணர வேண்டும். அப்போதுதான் பிழையை தவிர்க்க முடியும். இந்த எழுத்துக்களை ஒழிக்கும் போது அவை எப்படி பிறக்கின்றன என்பது பற்றி மேல் வகுப்பில் விரிவாக படிப்பீர்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்கணும், உச்சரித்து பார்க்க வேண்டும். சரியா? இவ்வெழுத்துக்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களை வந்து திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும், பேசணும், அந்த சொற்களை பயன்படுத்தணும். அப்படி செய்யும் பொழுது அதோட பொருள் நம்மளுக்கு புரியும். சரியா? அதாவது அதோடய அர்த்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தவறில்லாமல் பேச முடியும், தவறில்லாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியும். சரியா? ஸோ இந்த எழுத்துக்களை ஒழிக்கும் போது அந்த சத்தம் ழா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நாக்கம் அடித்து சொல்கிறோம் ழா அப்படின்னு. எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மார்பிலிருந்து பிறப்பவை, தலையிலிருந்து பிறப்பவை, மூக்கிலிருந்து பிறப்பவைன்னு சொல்லி பிரிவுகள்லாம் இருக்குது. அதாவது ஒழிப்பு முறைகள், அது எங்கே எந்த இடத்துல வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்துக்களானது பிறக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்பொழுது ஒரு படம் வரைஞ்சி சொல்லி கொடுப்பாங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மயங்கொழி எழுத்துகள் அப்படின்னு சொன்னால் ந ந ல. சரியா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது வந்து தவளை இல்லையா, இது ஒரு அனிமல் தவளை, நீர் வாழ்வு நீரில் இருக்கும், நிலத்தில் இருக்கும், இது தவளை, தண்ணி பிடிக்கிற தவளை இது. அதே மாதிரி ஒளி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒளி விளக்கு.
இந்த ஒலி அப்படின்னு சொன்னால் சப்தம், ஓசை இல்லையா, அது ஒலி. வலை, மீன் பிடிக்கிற வலை இருக்குல்லையா, அது வலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கையில் போட்டுக்கக்கூடிய வளையல் இருக்கு இல்லையா, வளைந்து இருக்கக்கூடியது எல்லாமே வலை அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா அக்கறை, அக்கறையாக இருக்கிறது, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பாசமாக இருக்கிறது, அக்கறையாக இருக்கிறது, கேர் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது அக்கறை அப்படின்னு சொன்னால் கரையோட அந்த பக்கம், அதுதான் அக்கறை. அக்கறை அந்த கரை, அதுதான் அக்கறை. இது பனைன்னு சொன்னோம் இல்லையா, பனை மூங்கில், மூணு சொல்லி நை போட்டால் மூங்கில் சரியா, அதாவது டன்னகரனா. அதே தன்னகர நா போட்டோம்னு சொல்ல ரெண்டு சொல்லி நான் போட்டோம் அப்படின்னா அது பனை மரம், பனை மரத்தை குறிக்கிறது. உயரமாக இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க நுங்குலாம் சாப்பிடுவோம்ல அந்த மரம். அதே மாதிரி வலின்னு சொன்னால் வலிக்கிறது, பெயின்னு சொல்லுவோம் இல்லையா, நெஞ்சு வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு அந்த வலி. வழி அப்படின்னு சொன்னால் வே, எப்படி போகிறது, அந்த வழியை காட்டுங்கன்னு சொல்கிறோம்ல அந்த வலி. வலி அப்படின்னு சொன்னால் காற்று, வளிமண்டலம், காற்று வீசும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், வளிமண்டலம்னு சொல்கிறோம்ல, அட்மாஸ்பியர் அது. அதே மாதிரி கிளி அப்படின்னா பயம், கிளி அடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்கள்ல பயம். கிளி அப்படின்னு சொன்னால் பச்சைக்கிளி, அது ஒரு பறவை. கிழி அப்படின்னு சொன்னால் ரெண்டாக பிரிக்கிறது, கிழிக்கிறது சரியா. வால் அப்படின்னா கத்தி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வால்னா என்னது, கத்தி. இது விலங்கோட வால், இந்த வால் என்னது, விலங்கின் வாலையும் வால்னு தான் சொல்லுவோம். வாழை அல்லது நல்லா வாழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து யாராவது இழைச்சி போயிட்டாங்கன்னா, ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே, இலைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இலைத்தல் ரொம்ப சின்னதாகிட்டுறது, இழைச்சி போகிறது, சுருங்கிறது. அதே மாதிரி இலை அப்படின்னு சொன்னால் தாவரத்தின் ஒரு பகுதி, இலை. அடுத்து அலை அப்படின்னு சொல்லுவோம், அலை அப்படின்னா கேர்ட், அதாவது தயிர் சரியா. அதே மாதிரி அலை அப்படின்னு சொன்னால் கடலில் தோன்றக்கூடிய அலை. அழை அப்படின்னு சொன்னால் அழிச்சிரு, பிரித்து எடுத்துரு, வேண்டாம் அழிச்சிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நீக்குன்னு அர்த்தம். கலை அப்படின்னா ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நடனம், ஓவியம், இது எல்லாமே என்னது, சிற்பம், இதெல்லாமே கலை. கழை அப்படின்னு சொன்னால் கரும்பு சரியா. திணை அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான சோளம், அது தானியங்கள் எல்லாமே திணைன்னு சொல்லுவோம். இதுவே தன்னகர நான் போட்ட திணை அப்படின்னு சொன்னால், தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடியது உயர்திணை அக்ரிணின்னு படிப்போலே அந்த திணை சரியா. அடுத்து எரிபொருள் அப்படின்னு சொன்னால் எரிபொருள், பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் அடுப்பு கறி கூட தான், எல்லாமே எரிபொருள் தான், எரிக்கக்கூடியது எரிபொருள். அடுத்து எரிதல் அப்படின்னு சொன்னால் தூக்கி எரியறது, அதுதான் எரிதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதே மாதிரி விலங்கு அப்படின்னு சொன்னால் கைக்கு விலங்கு மாட்டுறாங்க இல்லையா, அதுதான் விலங்கு. இன்னொரு விலங்கு என்ன சொல்லுவோம், அனிமல்ஸ் இல்லையா, விலங்குகள். அதுக்கடுத்தது இன்னொரு விலங்குனா நல்லா புரியுது, விலங்குதல், விலக்கமாக புரியுதுன்னு அர்த்தம். அடுத்து வீரம்னா ரொம்ப தைரியமாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, சண்டை போடுறது, அது அதான் மரம். இன்னொரு மரம் என்னன்னு தெரியும், தாவரத்தின் தாவரங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வகை மரம் இல்லையா, மரம் தாவரங்களின் வகைகள் பார்த்துருக்கோம்ல, புல், ஏறுகொடி, படர்கொடி, புதர்ச்செடி, செடி இதெல்லாம், அதில் ஒரு வகை தான் என்னது, மரம் அப்படிங்கிறதும் தாவரத்தின் ஒரு வகை தான் சரியா. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை திரும்ப திரும்ப நன்கு ஒழித்து பழக வேண்டும், நல்லா சொல்லி பார்க்கணும். அந்த எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொற்களையும் நம்ம அடிக்கடி பொருள் வேறுபாடு உணர்ந்து நம்ம உச்சரிக்கணும், பேசணும். அப்போ தான் பிழையை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் சரியா. அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கணும். நன்றி.